சர்க்கார் பிரச்சனையில் நடிகர் விஜய், இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ், சன் டிவி கலாநிதி மாறன் இவர்கள் எல்லாம் கூட ஆக்ரோஷமாக பேசவில்லை. தனது கருத்தை எந்த மேடையிலும் எந்த தலைவரிடமும் தைரியமாக பதிவிடுவார். ஆம், அவர்தான் பல கற்பையா. 1943 ஆண்டு காரைக்குடியில் பிறந்தவர்தான் பல கற்பையா. காங்கிரஸ் கட்சியில் தனது ஆரம்ப கால பணியை தொடங்கினார். பிறகு 1982 ஆண்டு ஜனதாதளம் கட்சியில் மாநில அளவிலான பொறுப்பையும் வகித்தார். பின்பு கலை, இலக்கியம், சினிமா மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. ஏதாவது ஒரு திரைப்படத்தில் நடித்து விட வேண்டும் என ஆர்வம் கொண்ட பல கற்பையா முதலில் தயாரிப்பாளராகவே என்றியானார். கேப்டன் விஜயகாந்த், உலக நாயகன் கமல் போன்ற முன்னணி நடிகர்களை கொண்டு திரைப்படங்கள் தயாரித்துள்ளார். திரைக்கு பின்னால் பல வெற்றிகளை கண்ட பல கற்பையா வெள்ளித்திரையிலையும் அங்காடி திரைப்படம் மூலம் முத்திரை பதித்தார். பல கற்பையா என்று சொன்னால் அரசியல்வாதி, எழுத்தாளர், பேச்சாளர், தயாரிப்பாளர், நடிகர் என பல்வேறு கலைகளை கொண்ட ஒரு சகாப்தம். திமுகவின் கோட்டையாகவே திகழ்ந்ததுதான் துறைமுகம் தொகுதி. அந்த கோட்டையே 2009 ஆண்டு மாண்புமிகு புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களால் தனது கோட்டையாக ஆக்கிரமித்தார் பல கற்பையா. எவராக இருந்தாலும் என்னவாக இருந்தாலும் பளிச்சென்று நேராக தனது கருத்தை பதிவு செய்து விடுவார் திரு பல கற்பையா அவர்கள். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக அரசியலில் பல்வேறு கட்சிகளில் பணியாற்றி உள்ளார். காங்கிரஸ், ஜனதாதளம், திமுக, மதிமுக, அஇஅதிமுக என பல்வேறு கட்சிகளில் இவரை புகழாத நபர்களே இருக்க முடியாது. பல கட்சிகளில் தனது சமூக பணியை ஆற்றிய பல கற்பையா தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் தனது சிறப்பான பணியை செய்து வருகிறார். பல் சுவை கலைஞர் என அதிமுக தலைமை கழகத்தில் பாராட்டப்பட்டவர் தான் பல கற்பையா. ஆனால் இன்று சர்க்கார் திரைப்படம் மூலம் அதிமுக உறுப்பினர்களால் விமர்சிக்கப்படுகிறார்.